கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்ட ஆட்சியர்களோடு தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, திருப்பூரில் கூடுதல் கட்டுப்பாடுகளுக்கு வாய்ப்பு. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 500 ஆக்சிஜன் படுக்கை வசதியுடன் கூடிய பாதுகாப்பு மையம் அமைக்கும் பணிகள் தீவிரம். சென்னையில் தொற்று பாதிக்கப்பட்ட 25,000 பேர் வீட்டு தனிமையில் உள்ளதாக ஆணையர் பிரகாஷ் தகவல். தமிழகத்திற்கு கூடுதலாக 3,00,000 கோவிஷீல்டு தடுப்பூசி டோஸ் மும்பையிலிருந்து இன்று சென்னை வருகிறது. இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலையின் தீவிரத்தை நவம்பர் மாதமே எச்சரித்த நாடாளுமன்ற நிலைக்குழு. முன்கூட்டியே எச்சரித்தும் மத்திய அரசு அலட்சியப்படுத்தியது அம்பலம். மேற்குவங்கத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு மந்தம். கொரோனா இரண்டாவது அலை வேகம் எடுத்துள்ளதால் ஆர்வம் காட்டாத வாக்காளர்கள். தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? இன்று இரவு 7:30 வெளியாகிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. தடுப்பூசி போட ஒரே நாளில் 1,30,00,000 பேர் முன்பதிவு. தேதி ஒதுக்கப்படாதது உள்ளிட்ட குளறுபடிகளால் முன்பதிவு தொடங்கிய முதல் நாளிலேயே மக்கள் குழப்பம். தமிழகத்தில் 17,000 நெருங்கியது தினசரி கொரோனா தொற்று. 571 சிறார்களுக்கு பாதிப்பு. ஒரே நாளில் 98 பேர் தொற்றால் உயிரிழப்பு. இருபத்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகு வைத்தீஸ்வரன் கோயில் குடமுழுக்கு விழா. கொரோனா கட்டுப்பாடுகளால் பக்தர்கள் இன்றி எளிமையாக நடைபெற்றது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் மீண்டும் போராட்டம். இன்று கருப்பு தினமாக அனுசரிக்கப்படும் என போராட்டக்குழு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.